Letyshop.com ஒரு இன்டர்நேஷனல் கேஷ்பேக் வெப்சைட் ஆப்பும் இருக்கு. இவங்க Flipkart, Myntra, Banggood, AJIO இந்த மாதிரி பல ஷாப்பிங் வெப்சைட்ஸ் கூட சேர்ந்து கேஷ்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. உலகம் பூரா 1 crore யூசர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்தியாலயும் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஷாப்பிங் வெப்சைட்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 1000 மேல ஷாப்பிங் வெப்சைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்டிங்ல Flipkart இருக்கும். Flipkartலாம் பாத்தீங்கன்னா 3 செகண்ட்ல டக்குன்னு ஓபன் ஆகுது. இன்னில இருந்து 7 நாளைக்கு இதுல பர்ச்சேஸ் பண்ற யூசர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 30% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இந்த ஆப் மூலமா நம்ம பர்சேஸ் பண்ணி 24 மணி நேரம் கழிச்சு தான் மை அக்கவுண்ட் அப்படிங்கற ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷனுக்குள்ள நம்மளோட கேஷ்பேக் அமௌண்ட் டிஸ்ப்ளே ஆகும். நமக்கு வந்த கேஷ்பேக் அமௌண்ட் UPI, Paytm, PayPal, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா நம்ம அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆப்போட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. வணக்கம் நண்பா. மார்ச் மாசம் ஆரம்பிச்சாலே நம்ம படிப்பாளிகள் எல்லாம் பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருப்பாங்க போர்டு எக்ஸாம் எழுதறதுக்காக. நம்ம அறிவாளிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படினா கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க how to copy in exams, cheating gadgets for exam அப்படினு சொல்லி பல பேர் கூகுள்ல சர்ச் பண்ணுவீங்க. என்கிட்ட கூட சில பேர் பர்சனலா இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தீங்க. நான் ஸ்கூல்ல படிக்கிறப்போ இதெல்லாம் சர்ச் பண்ணது கிடையாது. ஆனாலும் ஒரு சில டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா காப்பி அடிச்சிருக்கேன். நிறைய பேர் காப்பி அடிச்சிருப்பீங்க. அப்படி யாரா இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ் பாக்குறதுக்கு செம்ம ஜாலியா இருக்கும். இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா காப்பி அடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லியோ இல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஜெட்ஸ் வாங்கினீங்கன்னா ஈஸியா காப்பி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியோ என்கரேஜ் பண்ற வீடியோ கிடையாது. ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு வீடியோ. யூடியூப்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் சீட்டிங் கேஜெட்ஸ் வச்சு பல வீடியோஸ் ஓடிட்டு இருக்கு, பல மில்லியன் வியூஸோட. அந்த கேஜெட்ஸ் எல்லாம் வச்சு உண்மையாலுமே எக்ஸாம்ல சீட் பண்ண முடியுமா, உண்மையாலுமே பிட் அடிக்க முடியுமா, அப்படி பிட் அடிச்சோம் அப்படின்னா அதோட பின் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாமே வேற லெவல் கேஜெட், இப்படி எல்லாம் கேஜெட் இருக்கு அப்படின்னு சொல்லி சீரியஸாவே நீங்க யோசிப்பீங்க. அப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் கேஜெட்ல ஃபர்ஸ்ட் வீடியோல இருக்கிற அந்த கேஜெட்டை பார்ப்போம். மினி வயர்லெஸ் இயர்போன். சோ இந்த இயர்போன் எதுக்கு அப்படின்னா எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா காப்பி அடிக்கிறதுக்காக. இந்த கேஜெட்டோட மெயின் பர்பஸ் என்ன தெரியுமா? போன் தாங்க. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு போனோட பர்பஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த கேஜெட் குள்ளையும் இருக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு வயர் கொடுக்குறாங்க. அந்த வயரை பாத்தீங்க அப்படின்னா கழுத்துல போட்டுக்கணும். சோ பொண்ணுங்க கழுத்துல போடுறப்போ செக் பண்ண மாட்டாங்க, பசங்க கழுத்துல போட்டா செக் பண்ணுவாங்களா செக் பண்ண மாட்டாங்களா? இந்த மாதிரிலாம் கழுத்துல போட்டோம் அப்படின்னா முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லாக்கெட் மாதிரி இருக்கு. அந்த லாக்கெட் குள்ள பாத்தீங்கன்னா சிம் போடுற மாதிரி இருக்கு. சிம் அதுக்குள்ள போட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இயர்போன் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உள்ள போட்டு மறைச்சுக்கணுமா? மறைச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டு வெளியே உட்காந்துக்கணும். சோ வெளியே உட்காந்து ஒரு சின்ன இயர்போன் மாதிரி இருக்கு. அந்த இயர்போனை பாத்தீங்க அப்படின்னா காதுக்கு உள்ள சொருகிக்கிறதாமா. சோ சொருகிட்டோம் அப்படின்னா வெளியே நம்ம ஃப்ரெண்டு உட்காந்து புக்கை வச்சு வாசிப்போம். இந்த ரோபோ படத்துல சிட்டி உட்காந்து வாசிப்போம் பாருங்க. அந்த மாதிரி எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சோ எழுதுனா பாஸ் ஆகுமா பாஸ் ஆக மாட்டோமான்னு சொல்லி தெரியல. அவனும் பாத்தீங்கன்னா அதே கிளாஸ்ல இருந்தாதான் அந்த புக்ல அந்த சாப்டர் எங்க இருக்குன்னு சொல்லி தெரியும். அவன் வேற கிளாஸ்ல இருந்தான் அப்படின்னா அவன் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 2-3 மணி நேரம் ஆயிரும். ரெண்டாவது கேஜெட் நம்ம சூனாப்பானா மடக்கின பாய் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பரை பெண்ணுக்குள்ள சுருட்டி வச்சிருக்கானுங்க, ரோலிங் பேப்பர் பென். சோ இந்த பெண்ணை வச்சு காப்பி அடிக்க முடியுமா முடியாது அப்படிங்கறது நீங்களே பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு பென் இருக்கு, பாக்கிறதுக்கு நார்மல் பென் மாதிரி இருக்கு. சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டீல பிடிச்சி அப்படி வெளியே எடுத்தோம் அப்படின்னா உள்ள இருந்து ஒரு பேப்பர் வருது. இந்த பேப்பருக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பிட் பேப்பரை ஒட்டி வச்சுக்கலாமா? சோ ஒட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி எழுதணும் அப்படின்னா அழிக்கவும் செஞ்சுக்கலாம். அந்த பேப்பர்ல எழுதணும் அப்படின்னா சோ இந்த பேப்பரை இப்படி விரிச்சு வச்சு நம்ம எழுதுறப்போ ஒரு வேலை உள்ள இருக்கிற ஸ்டாஃப் நம்ம டீச்சர் யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கி சீன் ஆயிடுவோம். அப்பவே பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் எழுத முடியாது, அடுத்த வாரம் எந்த எக்ஸாம் எழுத முடியாது, கேன்சல் பண்ணி விட்டு டிசி கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் சீட்டிங் கேஜெட் அப்படின்னு சொல்லி திக்கிறாங்க. மூணாவது கேஜெட் ஏடிஎம் கார்டு சீட்டிங். சோ இதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏடிஎம் கார்டு சீட்டிங் பர்சவே பாத்தீங்கன்னா முன்னாடி புடுங்கி வச்சுதான் எக்ஸாம் ஹால்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஆனா ஏடிஎம் கார்டு எப்படி தூக்கிட்டு எக்ஸாம் ஹால்குள்ள போறது அப்படின்னு சொல்லி தெரியல. விவசாய கேட்டத்தனமா பாத்தீங்க அப்படின்னா இப்படி எல்லாம் ஒரு கேஜெட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏடிஎம் கார்டை பாக்குறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ஹோல்டர் மாதிரி இருக்கு, அவ்வளவு பெருசா இருக்கு. சோ இந்த கார்டு ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஒரு சின்ன மொபைலுங்க, அவ்வளவுதான். ஒரு சின்ன மொபைலுக்கு மேல ஏடிஎம் கார்டோட ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிருக்காங்க. இதை தூக்கிட்டு எப்படி போய் உட்காந்து பிட் அடிப்பாங்கன்னு சொல்லி தெரியல. பிட்டிங்ல டாக்டரேட் முடிச்சவனால கூட பாத்தீங்க அப்படின்னா இதை வச்சு பிட்டடிக்க முடியவே முடியாது. இந்த போனை பாத்தீங்க அப்படின்னா பேசுறதுக்காக ஒரு குட்டி இயர்போனும் கொடுக்குறானுங்களாமா. அந்த இயர்போனை காதுக்கு உள்ள அப்படியே காதை அப்படி ஓபன் பண்ணி உள்ள போட்டோம் அப்படின்னா அந்த இயர்போன் உள்ள போய் செட் ஆகிக்கும். திருப்பி அது எப்படி எடுக்கணும்னு சொல்லி தெரியல. மொபைல பாத்தீங்க அப்படின்னா சாக்ஸுக்குள்ளயோ இல்ல பாக்கெட் குள்ளயோ வச்சு பிட்டடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த மொபைல் போனும் பாத்தீங்க அப்படின்னா சீட்டிங்க்கு லாயக்கே இல்லாத ஒரு போனு. இதை வச்சு எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. அப்படி ஆன்சரை எழுதுறதுக்கு ஏதாவது கதையாவது எழுதிட்டு வரலாம், அட்லீஸ்ட் 1-2 மார்க்கோ கிடைக்கும். இந்த கீபேடு போன்ல இருந்து பிச்சுக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு பாருங்க பட்டனு, இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அடுத்த ப்ராடக்ட். வீடியோவை பார்த்தாலே கேவலமா சிரிப்பு வருது. வீடியோக்காகவே பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ட்ரிம் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கா. ஒரு பெல்ட் பாத்தீங்க அப்படின்னா போடுறான். அந்த பெல்ட்ல இந்த 4 பட்டன் இருக்கு பாருங்க, சென்டர் பட்டன். அந்த பட்டனை தூக்கி பிக்ஸ் பண்றானுங்க. பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டி-ஷர்ட்டை போட்டுக்கறாங்க. போட்டுக்கிட்டு மொபைல் போனை பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல்ல வைக்கறானாமா. இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்குமான்னு தெரியல. ஒரு ஃபைல்ல வைக்கறான். அந்த மொபைல் போனை பாத்தீங்க அப்படின்னா தூக்கி கொண்டு போய் கீழே பெஞ்ச் கடையில வச்சிடறானாமா. அந்த மொபைல் போன் ஃபைல்குள்ள இருக்கு. அந்த மொபைல பாத்தீங்க அப்படின்னா அந்த நெஞ்சில மாட்டினா பாருங்க அந்த பட்டன்.
அந்த பட்டனை வச்சு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ண போகிறோம். மேலே கீழே அப்படின்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணால் அந்த மொபைல் பார்த்திங்க அப்படின்னா உள்ள ஆப்ரேட் ஆகும். மாறி மாறி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த மொபைல் ஃபோனை இங்கிருந்து அப்படியே எட்டி பார்த்து எக்ஸாம் எழுதிடுவானாமா. இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா ரெண்டு காலுக்கு நடுவில் ஃபோனை வச்சுக்கிட்டு இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்து பார்த்து எழுதுறானாமா. அது கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா நெஞ்சில் இருக்குது. அடுத்ததா ஸ்மார்ட் சோடா பூட்டி, ஸ்மார்ட் கண் கண்ணாடி. இதோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா வியூ கிளாஸஸ். இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். சொன்னால் அப்படின்னா நெஞ்சில் கை வைப்பீங்க அந்த அளவுக்கு ப்ரைஸ் இருக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன டச் கண்ட்ரோல் சைடில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கர் வழியாக வர சவுண்ட் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காதுக்குள்ளே அதை விட்டுக்கிட்டே இருக்கும். சைடில் டச் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கிறனால வர கால்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல்ஸில் டச் பண்ண முடியும். இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா சைடில் டச் பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா காதுக்குள்ளே பேசுகிற சவுண்ட் எல்லாமே போகும். இது நம்ம மொபைலில் வர ப்ளூடூத்தோட சேர்ந்து கனெக்ட் ஆனால் மட்டும்தான் வேலை செய்யும். இதோட ப்ரைஸ் ஆன்லைனில் $300 கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு 23-24,000 அந்த ரேஞ்ச் வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கண்ணாடி எல்லாம் ஸ்மார்ட் கண்ணாடி கிடையாது, சாதாரண பவர் கிளாஸ். ஸ்மார்ட் கண்ணாடி போடுற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டகர் இல்லை. இந்த மாதிரி கேஜெட்ஸ் எல்லாம் நம்பி தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. உங்களோட ஒரே ஒரு கேஜெட் உங்கள் மூளையை மட்டுமே நம்பி எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது 100 mark எடுத்துறதோ இல்லையோ கண்டிப்பாக ஜஸ்ட் பாஸ் ஆகுது வாங்கி கொடுத்துரும். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா 10th ஜஸ்ட் பாஸ் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற இந்த மாதிரி கேஜெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்காவாசி ஃபேக் கேஜெட், முக்காவாசி பார்த்தீங்க அப்படின்னா எடிட்டிங் பண்ண வீடியோஸை மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறீங்க. இந்த கேஜெட்டை ஒருவேளை நீங்கள் காசை கொடுத்து வாங்கணும்னு நினச்சாலும் உங்களுக்கு ஃபேக் பொருளை மட்டும்தான் அனுப்பி பார்ப்பாங்களே தவிர இந்த கேஜெட் உங்கள் கைக்கு வந்து சேராது. அப்படி ஒன்று ரெண்டு கேஜெட் உண்மை அப்படின்னு சொல்லி நீங்கள் போனாலும் அந்த கேஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 20,000-30,000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அவ்வளோ பெரிய வீட்டில் இருந்து நம்மளாம் யாருமே வரல. 30,000 கொடுத்து காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு கேஜெட்டை சீரியஸாக நம்ம வீட்டில் வாங்கியும் கொடுக்க மாட்டாங்க. வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் இந்த 10th 12th எக்ஸாம் எழுத போறீங்க? யாராக இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ பேர் 10th 12th எழுத போறீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 6th 7th 8th இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. எவ்வளோ பேர் குட்டீஸ் இருக்கீங்க அப்படிங்கிறதும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா கீழே இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, தப்பு இல்லை, பண்ணி விடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழில் கற்போம், தமிழை காப்போம்.